தந்தை மைந்தன் தூய அவையின் திருப்பெயரால் உங்கள் யாவரையும் இந்த ஓய்வு நாளின் ஆராதனைக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, உம்முடைய அன்பான ஜனங்களே, உம்முடைய சித்தத்திற்கு நேராக உம்முடைய சித்தத்தை செய்ய ஆயத்தப்படுத்துகிறவரே, இஸ்ரவேல் மக்களை நீர் ஆயத்தப்படுத்தினீர். நீர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்வதற்கு முன்பதாகவே உம்மை மறவாதபடி நீர் ஆயத்தப்படுத்தின ஆண்டவரே, எல்லா காரியங்களும் நாங்கள் இந்த நாளில் தியானிக்கும் போது சுவாமி, நாங்களும் உம்மை மறவாமல் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்மை துதிக்க உம்முடைய வார்த்தை கேட்க ஆயத்தத்தோடு அமர்ந்து இருக்கிற வேளையில் எங்களை ஆசீர்வதித்தரணும். எங்கள் குறைகளை நாங்கள் அறிக்கை செய்யும் போது பாவம் மன்னிப்பை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு தயவாய் எங்களோடு கூட நீர் பிரயாணித்து வாரும் சுவாமி, எங்களை ஆசீர்வதி தரணும். ஏசு கிறிஸ்து மூல ஜபம் கேளும் எங்கள் தூய பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆங்கில பாடல் ஆல் ஹெயில் தி பவர் ஆஃப் ஜீசஸ் நேம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். மூன்றாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 94,
நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசிங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடமும் வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்று இருதயமும் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாக துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்து அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுள் கேட்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்துழைத்து பாரும் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்தேன், தகுமன் இடத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாக வந்து பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஜபம் செய்வோம். எங்கள் பரம பிதாவாகிய சர்வலமுள்ள கடவுளே, உம்மில்தான் எங்கள் நெஞ்சம் இளைப்பாறுதலும் சமாதானமும் பெறும். உம்மை தொழும் இந்நேரத்தில் உம்மை நீர் வெளிப்படுத்தி வேண்டுமென்று சொல்லி உம்மை கெஞ்சுகின்றோம். உமது ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான இத்தூய நேரம் எங்களுக்கு பரலோக காரியங்களில் பலனுண்டாக்கச் செய்யும். நீர் செய்ய தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களை புதுப்பித்து பலப்படுத்தும். எங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். நாம் அமைதியாக இருந்து நமது பாவங்களை நாம் அறிக்க செய்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக நாம் யாவரும் சேர்ந்து இறங்கும் இறங்கும் கருணைவாரி இயேசு ராஜனே பவநாசனேசனே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை 142 பாடல். ஈ
அப்பா அவருக்கு ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கப்படி என் மிருதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியறளும். என் பாவம் என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. தேவரீர், ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது ரட்சண சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேவனை எப்பொழுதும் இறக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்ட விடுத்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகமே உண்டாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீத பாடம் 119 சங்கீதம் 89 104 வரை வாசிக்க கேட்போம். சாம் 119:89-104. என்று மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடும் தாவீதின் சங்கீதம் 119 வசனம் 89-104 முடிய. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபொழுதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை இரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அடிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மிக விஸ்தாரம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களில் அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானத்தில் இருக்காதபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவராயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளங்குகிறது. நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விற்று விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தெனினும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அதனால் எல்லா பொய் வழிகளும் வெறுக்கிறேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அரை பாடங்கள் வாசிக்க கேட்போம். உபாகமம் 6 வசனங்கள் 1-17 வரை. டியூட்ரானமி சாப்டர் 6 ஃப்ரம் 1-17. வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி உபாகமம் 6:1-17 முடிய. உபாகமம் 6:1-17 முடிய. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு
கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது, அவைகளை உன் வீட்டின் நிலங்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவராகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களும் நிரப்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டு இருக்கிற துருவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவா தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தர் மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவனாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறாரே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக. ஆமேன். வாசிக்கப்பட பழியற்பாட்டின் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆமேன். ಕನ್ನಡ ಸಂಗೀತನೆಗಳಲ್ಲಿ ಮಾನವರನ್ನು ಬೋಧಿಸ ದೈವ ಎಂಬ ಹಾಡನ್ನು ನಾವು ಹಾಡೋಣ. ಜನರ ಪಾದಕದಲದೆಂದು
இது மோததிந்தோதி நடையுவ ஜனர பாத கதலதேந்து ಎಲ್ಲರ ಹೃದಯವ ಶೋಧನೆ ಮಾಡಿ ಎಲ್ಲರ ಗುಣಗಳನ್ನು ಎಲ್ಲರ ಹೃದಯವ ಶೋಧನೆ ಮಾಡಿ ಎಲ್ಲರ ಗುಣಗಳನ್ನು ಅವರೆಲ್ಲರ ಮುಂದೆ ತೋರಿಪ ಕೊರತೆ ಇಲ್ಲದ ಕನ್ನಡಿಯು ಅವರೆಲ್ಲರ ಮುಂದೆ ತೋರಿಪ ಕೊರತೆಯ ಇಲ್ಲದ ಕನ್ನಡಿಯು ದೇವರು ಕೊಟ್ಟ ಆತ್ಮದ ಖಡ್ಗ ದೇವರ ಘನವೇದ ದೇವರು ಕೊಟ್ಟ ಆತ್ಮದ ಖಡ್ಗ ದೇವರ ಘನವೇದ ಇದು ಭಾವಗಳನ್ನು ಛೇದಿಸುವಂತ ಯೆಹೋವನ ಆಯುಧವು ಇದು ಭಾವಗಳನ್ನು ಛೇದಿಸುವಂತ ಯೆಹೋವನ ಆಯುಧವು ಶೋಧನೆಯನ್ನು ಜೀವದ ವಾಕ್ಯದ ಬೋಧನೆಯಿಂದ ಜಯಿಸಿ ಶೋಧನೆಯನ್ನು ಜೀವದ ವಾಕ್ಯದ ಬೋಧನೆಯಿಂ ಜಯಿಸಿ ಮೃತಿ ಬಾಧೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿಯೂ ಅದರ ಬೋಧನೆಯಾಶ್ರಯವು ಮೃತಿ ಬಾಧೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿಯೂ ಅದರ ಬೋಧನೆಯಾಶ್ರಯವು ವಾಕ್ಯವ ಸ್ನೇಹಿಸಿ ನಾವು ಪಾವನ ಮಾರ್ಗದೊಳು ದೇವರ ವಾಕ್ಯವ ಸ್ನೇಹಿಸಿ ನಾವು ಪಾವನ ಮಾರ್ಗದೊಳು ನಮ್ಮ ಜೀವದ ಕಾಲದೊಳೆಲ್ಲವೂ ನಡೆಯಲು ಭಾವವ ಮಾಡುವೆವು ನಮ್ಮ ಜೀವದ ಕಾಲದೊಳೆಲ್ಲವೂ ನಡೆಯಲು ಭಾವವ ಮಾಡುವೆವು ಮಾನವರನ್ನು ಬೋಧಿಸೆ ದೈವ ಜ್ಞಾನದ ವೇದವಿದು ಮಾನವರನ್ನು ಬೋಧಿಸೆ ದೈವ ಜ್ಞಾನದ ವೇದವಿದು நிருப்ப பாடமாக எபேசியர் 4:7-16 எபேசியர் 4:7-16 எபேசியன் சாப்டர் 4 ஃப்ரம் 7-16 பவுலனு எபேசதவரிகே பரத பத்திரிகே அத்தியாய 4 வச்சனங்களு 7-16 எபேசியன்ஸ் சாப்டர் 4 வர்சஸ் 7-16 கிறிஸ்தனு நம்மல்லி ஒப்பொப்பனிகே அனுகிரகிசித பிரகாரவே ಅವನವನಿಗೆ ಕೃಪಾವರವು ದೊರಕಿದೆ. ಆದುದರಿಂದ ಆತನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿದಾಗ ತಾನು ಜಯಿಸಿದ್ದ ಬಹುಜನರನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿಕೊಂಡು ಹೋಗಿ ಮನುಷ್ಯರಿಗೆ ದಾನಗಳನ್ನು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದಿಯು ಹೇಳುತ್ತಾನೆ. ಏರಿ ಹೋದನೆಂದು ಹೇಳಿದ್ದರಲ್ಲಿ ಭೂಮಿಯ ಅಧೋಭಾಗಕ್ಕೆ ಇಳಿದಿದ್ದನಂತಲೂ ಹೇಳಿದ ಹಾಗಾಯಿತಲ್ಲ. ಇಳಿದು ಬಂದವನು ಮೇಲನದ ಎಲ್ಲ ಲೋಕಗಳಿಗಿಂತ ಉನ್ನತವಾಗಿ ಏರಿ ಹೋದವನೇ. ಆದುದರಿಂದ ಸಮಸ್ತ ಲೋಕಗಳನ್ನು ತುಂಬಿದವನಾದನು. ಆತನು ಕೆಲವರನ್ನು ಅಪೋಸ್ತಲರನ್ನಾಗಿಯೂ ಕೆಲವರನ್ನು ಪ್ರವಾದಿಗಳನ್ನಾಗಿಯೂ ಕೆಲವರನ್ನು ಸೌವಾರ್ತಿಕರನ್ನಾಗಿಯೂ ಕೆಲವರನ್ನು ಸಭಾಪಾಲಕರನ್ನಾಗಿಯೂ ಉಪದೇಶಿಗಳನ್ನಾಗಿಯೂ ಅನುಗ್ರಹಿಸಿದನು. ನಾವೆಲ್ಲರೂ ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ದೇವಕುಮಾರನ ವಿಷಯವಾದ ಜ್ಞಾನದಿಂದಲೂ ಉಂಟಾಗುವ ಐಕ್ಯವನ್ನು ಹೊಂದಿ ಪ್ರವೀಣತೆಗೆ ಬಂದವರಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಪೂರ್ಣತೆ ಎಂಬ ಪ್ರಮಾಣವನ್ನು ಮುಟ್ಟುವ ತನಕ ದೇವಜನರನ್ನು ಯೋಗ್ಯ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರವೂ ಸಭೆಯ ಸೇವೆಗೋಸ್ಕರವೂ ಕ್ರಿಸ್ತನ ದೇಹವು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರವೂ ಆತನು ಇವರನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದನು. ನಾವು ಇನ್ನ ಮೇಲೆ ಕೂಸುಗಳಾಗಿರಬಾರದು. ದುರ್ಜನರ ವಂಚನೆಗೂ
ದುರ್ಬೋಧಕರ ಕುಯುಕ್ತಿಗೂ ಒಳಬಿದ್ದು ನಾನಾ ಉಪದೇಶಗಳಿಂದ ಕಂಗೆಟ್ಟು ಗಾಳಿಯಿಂದ ಅತ್ತಿತ್ತ ನೂಕಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವವರ ಆಗಿರಬಾರದು. ಪ್ರೀತಿಯಿಂದ ಸತ್ಯವನ್ನು ಅನುಸರಿಸುತ್ತಾ ಬೆಳೆದು ಎಲ್ಲ ವಿಷಯಗಳಲ್ಲಿಯೂ ಕ್ರಿಸ್ತನ ಐಕ್ಯವನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಬರಬೇಕು. ಆತನೇ ಶಿರಸು, ದೇಹವನ್ನೆಲ್ಲ ಆತನ ದೊರೆತನದಲ್ಲಿದ್ದು ತನ್ನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ನರಗಳಿಂದ ಬಿಗಿಯಾಗಿ ಜೋಡಿಸಲ್ಪಟ್ಟು ಪ್ರತಿ ಅಂಗದಿಂದ ಅದರದರ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರ ಸಹಾಯ ಹೊಂದಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಐಕ್ಯವಾಗಿದ್ದು ಕ್ಷೇಮಾಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದುತ್ತದೆ ಎಂಬುವಂತದೆ. ದೇವರೇ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நாம் யாவரும் சேர்ந்து இயேசுவே கிருபாசன பதியே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
நற்செய்தி பாடமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 7 வசனங்கள் 24-29 வரை வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 7 ஃப்ரம் 24-29. காஸ்பல் ரீடிங் ஃபார் டுடேஸ் வர்ஷிப் இஸ் டேக்கன் ஃப்ரம் செயின்ட் மேத்யூ சாப்டர் 7 வர்சஸ் ஃப்ரம் 24-29. செயின்ட் மேத்யூ சாப்டர் 7 வர்சஸ் 24-29. Therefore, whosoever heareth these sayings of mine and doeth them, I will liken him unto a wise man, which built his house upon a rock. And the rain descended, and the floods came, and the winds blew, and beat upon that house, and it fell not, for it was founded upon a rock. And every one that heareth these sayings of mine, and doeth them not, shall be likened unto a foolish man, which built his house upon the sand. And the rain descended, and the floods came, and the winds blew, and beat upon that house, and it fell, and the great was the fall of it. And it came to pass, when Jesus had ended these sayings, the people were astonished at his doctrine, for he taught them as one having authority, and not as the scribes. This is the word of the Lord. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் அவளோடு கேட்க அமர்ந்திருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை நிமித்தமாக எங்களோடு கூட நீர் பேசும் சுவாமி. நீர் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூல ஜெபம் கேளும் எங்கள் தூய பிதாவே, ஆமேன். பிரிமாறர்களே, இந்த நாளையில் நம் தியானிக்கப்படுகிற தலைப்பு எக்விப்பிங் த பீப்புள் ஆஃப் காட். தேவ ஜனத்தை சித்தப்படுத்துதல், ஆயுதப்படுத்துதல். தேவ ஜனரென்ன சித்தப்படிசுவதும். டியூட்ரானமி அல்லது உபாகமம் என்றால் இரண்டாம் கற்பனை என்று பொருள் கொள்கிறது. பிரியமானர்களே, இட்ஸ் இன் செகண்ட் லா ஆர் ரிப்பீட்டட் லா. இந்த நிகழ்வு எங்கு நடைபெறுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு கடந்து செல்வதற்கு இன்னும் 40 இருக்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அவர் கொடுத்த கடைசி ஃபேர்வெல் அட்ரஸ் என்று நாம் இந்த பகுதியை கூறலாம். வெறும் 40 மட்டுமே இருக்கிறது பிரியமானவர்களே, அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு. அந்த சமயத்தில் மோசேக்கு 120 ஆகிறது. மோசேக்கு நன்றாக தெரிந்தது தான் மரிக்க போகிறான் என்று சொல்லி. அது மட்டுமல்லாமல், தான் மரிக்க போகிற இந்த செய்தியை இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே அங்கு தெரிவிக்கிறார். தெரிவிப்பதற்கு முன்பதாக 40 வனாந்தரத்தில் எப்படி கடவுள் அழகாய் வழிநடத்தினார் என்கின்ற அனுபவத்தையும் அவர் நினைவு கூர்ந்தவராய் கர்த்தருடைய ஆலோசனைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் எடுத்து கூறுகிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்லாமல், தான் மரிக்கப் போவதினால் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக இன்னொரு தலைவனாகிய யோசுவாவை அவர் நியமிக்கிறார். அது மட்டுமல்லாமல், யோசுவா நடத்தில் தன்னை போல இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகின்ற பொறுப்பையும் அவர் ஒப்பு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உபாகம பகுதி என்பது இட்ஸ் அன் ஃபேர்வெல் அட்ரஸ் பை மோசஸ் டு இஸ்ரலைட்ஸ் பிஃபோர் they entered the promised land of Canaan. அது மட்டுமல்லாமல், இந்த உபாகமம்
ஒன்றிலிருந்து நான்கு அதிகாரங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுடைய பயணம், அதாவது சீனாய் மலையிலிருந்து புறப்பட்ட அந்த பயணத்தை குறித்து, கானான் தேசத்தை நோக்கி சென்ற பயணத்தை குறித்து நாம் அந்த பகுதிகளில் அதிகாரங்களில் நாம் காணலாம். ஆனால் இங்கு வாகவம் ஆறாம் அதிகாரத்தில் இட் இஸ் ஃபுல் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்யூட்ஸ், பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் இந்த பகுதியில் காணலாம் பிரியமானவர்களே. அது மட்டுமில்லாமல் இந்த கட்டளைகள் கற்பனைகள் என்பது இஸ்ரவேல் மக்களுடைய ஜீவனுக்காக புதியதாக செல்கின்ற அந்த கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் வாழ்வதற்கென்று கொடுக்கப்பட்ட கட்டளைகள் கற்பனைகள். அது மட்டுமல்லாமல் இந்த கானான் தேசத்தில் வாக்கு கொடுக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட இந்த கானான் தேசமானது இவர்கள் பயணப்பட்ட 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை விட அது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும் என்று சொல்லி அநேக கட்டளைகளையும் கற்பனைகளையும் மோசே கர்த்தரின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கின்றான். தங்களுடைய ஜீவனுக்காக கொடுக்கப்படுகின்றது பிரியமானவர்களே. அது மட்டுமல்லாமல் புதியதாக செல்கின்ற இந்த கானான் தேசத்தில் புதிய சவால்கள், அநேக பிரச்சனைகள், சோதனைகள் உண்டாகும். இவைகளையெல்லாம் மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு பலனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, கடவுளுடைய துணை வேண்டும் என்று சொல்லி இந்த கட்டளைகளை கற்பனைகளை மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அது மட்டுமல்லாமல் மோசேக்கு நன்றாக தெரிந்தது தான் மரிக்க போகிறான் என்று சொல்லி, ஆகையால் இஸ்ரவேல் மக்களோடு கூட புதியதாக செல்லுகின்ற அந்த தேசத்திற்குள்ளாக தான் இருக்க முடியாது, அவர்களுக்கு எந்த ஆலோசனையும் கொடுக்க முடியாது என்று சொல்லி அறிந்தவனாய் அவன் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றான். கட்டளைகளும் கற்பனைகளும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் என்று சொல்லி அறிந்து அவன் செயல்படுகின்றவனாக இருக்கின்றான் பிரியமானவர்களை. மரிப்பதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இது கர்த்தருடைய பிரமாணங்கள், இது கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய ஆலோசனைகள், கர்த்தருடைய கற்பனைகள் என்று சொல்லி அவன் புரிந்தவனாய் அறிந்தவனாய் இப்படி செயல்படுகின்றான். இந்த கற்பனைகள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மிகவும் ஒரு நன்மையை உண்டாக்கக்கூடிய கற்பனைகளாக இருந்தபடியால் அவன் அவைகளை அவர்களுடைய சந்ததிக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி இவைகளை கற்றுக் கொடுக்கின்றான் பிரியமானவர்களே. தி ரூல் இஸ் டு கீப் த லாட்ஸ் தோரா, இஃப் தே ஃபாலோ குட் திங்ஸ் வில் ஹேப்பன் என்று சொல்லி அவன் நீங்கள் நன்றாக இருக்கும்படி, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உங்களுடைய சந்ததிகள் நன்றாக இருக்கும்படி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெருக வேண்டும் என்று சொல்லி இவன் இந்த கற்பனைகளை உங்கள் வாழ்க்கையில கடைப்பிடிங்கள் என்று சொல்லி மோசே கற்றுக் கொடுக்கின்றான். 6:3 மிக தெளிவாக கூறுகின்றது பிரியமானவர்களே, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அதாவது அவைகளுக்கு நீ செவி கொடு, டு ஹியர், டு லிசன் டு த காட்ஸ் லா. அதாவது நீங்கள் அவைகளை செவி கொடுங்கள், நீங்கள் அவைகள் உங்கள் வாழ்க்கையில கவனித்து பின்பற்றுங்கள், அந்த கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி மோசே கற்றுக் கொடுப்பவனாக இருக்கின்றார் பிரியமார்களே. அது மட்டுமல்லாமல் மோசே இங்கு ஜனங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது ஒரு ஆலோசனை 6:4 கூறப்படுகிறது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவுரையை கூறுகின்றான். அது மட்டுமல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இந்த கட்டளையை இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான் பிரியமானவர்களே. ஒருவரே கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹி டீச்சர்ஸ் டு லவ் காட் அண்ட் டு ஒபே டு ஹிஸ் லாஸ் அண்ட் ஸ்டாட்யூட்ஸ். As Moses instructed Jesus, also speaks in New Testament. Moses Israel makkalukku kattu koduthathu polave periyamanargale pudhiya erpaattilum kuda Yesu Kristu kuda inda pramanangalai kattu kodukindrar. சிறுகள் கேட்குறாங்க, எது இந்த பிரமாணங்களில் நியாய பிரமாணங்களில் மோசே கற்றுக் கொடுத்த இவைகளிலும் எது பிரதானமானது என்று சொல்லி கேட்கும்போது அவர் கூறுகின்ற ஒரு காரியம், முதலாவதாக உன் கர்த்தராகிய ஆண்டவரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாக என்று சொல்லுகின்றார். இரண்டாவது கற்பனை என்ன என்று கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்,
உன்னை போல நீ பிறனையும் நேசி என்று சொல்லி. அதாவது ஜீசஸ் இஸ் த ரீடர் ஆஃப் இஸ்ரேல் ஸ்கிரிப்சர் அண்ட் த ப்ரீச்சர் லைக் மோசஸ் ஹூ டோல்ட் அஸ் தட் ஆன் தி ஷெமா த லவ் ஆஃப் நெய்பர் உன் அயலானை நீ நேசி என்று சொல்லுகின்ற கற்பனை. அது மட்டுமல்லாமல் இங்கு மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு முறை அவர்கள் இந்த கானான் தேசத்துக்குள்ளே வாக்களிக்கப்பட்ட இந்த தேசத்துக்குள்ளே கடந்து செல்லும்போது கானான் தேசத்திற்குள்ளே இருக்கிற கானானியர்கள் வழிபட்ட அந்நிய தெய்வர்களை இவர்கள் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி, கர்த்தரை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி, சிலைகளை இவர்கள் வழிபடக்கூடாது என்று சொல்லி, அங்கிருக்கிற கலாச்சாரங்களை இவர்கள் பின்பற்றக்கூடாதபடி கர்த்தருக்கு எப்பொழுதுமே உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசே ஒரு புதிய பொறுப்பை இஸ்ரவேல் மக்களுக்கு இங்கு கொடுக்கின்றவராக நாம் பார்க்கின்ற பிரியமானவர்களே. அது மட்டுமல்லாமல் யாத்திராகமத்தில் மோசேவை நாம் செயல்படுபவராக பார்க்கிறோம், அதிகமாக பேசுபவராக பார்ப்பதில்லை. ஆனால் இங்கு உபாகம புஸ்தகத்தில் மோசே அதிகமாக பேசுகின்றவராக போதிப்பவராக நாம் காண்கின்றோம் பிரியமானவர்களே. உபாகமம் 6:16-16 நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால், மெயின்டைனிங் அண்ட் கீப்பிங் அப் ரிலீஜியன் இன் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் ஹவுசஸ், கர்த்தர் நமக்கென்று கொடுத்த கட்டளைகளை கற்பனைகளை நம்முடைய இருதயத்தில் நம்முடைய இல்லங்களில் அதை காத்துக்கொள்வது அதை கடைபிடிப்பது பற்றி நாம் இங்கு காண்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மோசே அவர்களுக்கு கூறின காரியங்கள் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் அனுதினமும் ஆலோசித்து கொண்டே இருங்கள், உங்களோட மனதில் தியானித்து கொண்டே இருங்கள், கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை பின்பற்றி கொண்டே இருங்கள் என்று சொல்லுகின்றார். ரெண்டாவது அவர் கூறுகின்ற காரியம் என்று சொன்னால், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்கப்படும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாகிய நிரம்பிய வீடுகளை, நீ வெட்டாமல் வெட்டப்படுகின்ற துறவுகளை, நீ நடாந்திர திராட்சை தோட்டங்களை, ஒலிவ தோப்புகளை அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, த ரிலிஜியஸ் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன், அது மட்டுமல்லாமல் பயஸ் டிஸ்கோர்ஸ், அதாவது தேவனிடத்தில் எப்படி பயபக்தியாக இருப்பது, அவரையே எப்படி ஆராதனை செய்வது, அந்நிய தேவர்களை வழிபடாமல் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். த சீரியஸ்னஸ் அண்ட் ரெவரன்ஸ் டு த காட்ஸ் லா. Thou shall talk of these with due reverence and seriousness for the benefit of your children என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமார்கள், அவருடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்க, அவருடைய சந்ததிகள் தீமையிலிருந்து விலக்கப்படத்தக்கதாக நீங்கள் இவைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதியுங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் எப்பொழுதாவது நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு காரியங்களை நாம் பேசுகின்றோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், முன்னோர்களின் வாழ்க்கையில், நம்முடைய பெற்றோர்களின் வாழ்க்கையில், பெரியோர்கள் குடும்பங்களில் நடக்கிற எல்லா அதிசயங்களை என்றாவது ஒரு நாள் நாம் பிள்ளைகளிடத்தில் நாம் பகிர்ந்து கொண்டிருப்போமா? எப்பொழுதெல்லாம் நாம் இப்பொழுது இப்படியெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய விசுவாசம் இன்னும் வளர்கிறது. பிரியமானவர்களே, அதிகமாக கர்த்தரை குறித்து பேசுங்கள், அதிகமாக கர்த்தரைக்குரிய காரியங்களை குறித்து அதிகமாக பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பேச வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அவருடைய விசுவாசம் இன்னும் பெருகும், ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வர அது உதவியாக இருக்கும். பிரியமானவர்களே, ஃப்ரீக்வெண்ட் ரீடிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையை அதிகமாக தொடர்ந்து தினநித்திய வாழ்க்கையில் அவர்கள் வாசிப்பதற்கும் மோசே கற்றுக் கொடுக்கின்றார். லா அப்பான் தேர் வேர்ல்ஸ் அண்ட் இன் ஸ்க்ரால்ஸ் டு பி ஓன் அபவுட் தேர் ரிஸ்ட்ஸ், அவர்களுடைய கைகளில் ஞாபகக்குறியாக
அவர்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். உன் கையின் மேல் அடையாளமாக நீ கட்டிக்கொள்வாயாக, அது உனக்கு ஞாபக குறியாய் இருக்கட்டும் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும், கடவுளுடைய கட்டளைகள் கற்பனைகள் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு ஃபெமிலியராக இருக்கணும். மிகவும் அறிந்தவராய், நன்கு தெரிந்தவர்களாய், அதை குறித்து ஆலோசிப்பவர்களாக இவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இது நிமித்த அவர்கள் பாவத்திலிருந்து விலக்கப்பட மோசே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நாம் கர்த்தருக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லி ஒருபோதும் வெட்கப்படாமல் நாம் பிறருக்கு எடுத்துக்காட்ட நம்முடைய வாழ்க்கையே கர்த்தருடைய போதனையாக இருக்க மோசே அங்கு கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, பாருங்கள் எப்படியெல்லாம் மோசே இஸ்ரவேல் மக்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி. இதற்கு காரணம் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை. கர்த்தர் மோசே இடத்துல பேசி இந்த ஜனங்களை இப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்து, அப்பொழுதுதான் அவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்கள், கானான் தேசத்துக்கு போய் என்ன மறவாமல் அவர்கள் அந்நிய தேவர்களை வழிபடாமல் இருக்க கர்த்தரை மறவாமல் கர்த்தரையே ஆராதனை செய்வார்கள் என்று சொல்லி கடவுள் மோசே இடத்தில் அதிகமாக பேசுகின்றார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்லாமல் அவர்கள் செழிப்போடு வாழ்கின்ற நாட்களில் கர்த்தரை மறக்கக்கூடாது. ஆகையால் மோசே சொல்கின்றார், நீங்கள் செல்வ செழிப்போடு வாழும்போது கூட கர்த்தரை மறவாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த கட்டளைகள் கற்பனைகளை கடைபிடிக்க இந்த இஸ்ரவேல் மக்கள் தவறி விடுவார்கள் என்று சொன்னால் இங்கு மோசே சொல்கின்றார், நீங்கள் இவைகளை கடைபிடிக்க ஜாக்கிரதையாக இருங்கள், அப்போது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், நன்மை உண்டாகும், உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, God doesn't make us to obey him always. It's our choice. இது நம்முடைய கையில் இருக்கிறது. கடவுளுடைய கற்பனைகளை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும், அவருடைய கட்டளைகளை கைப்பற்றுவதும் அவைகளை கைப்பற்றாமல் இருப்பதும். ஆனால் நாம் கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படி வேண்டும். காரணம், நாம் அவரை நேசிப்பதால். அவரை நேசிப்பவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கடைபிடிப்போம். பிரியமானவர்களே, பாருங்கள் இங்கே மோசே எப்படி பாரத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ ஜனத்தை ஆயத்தப்படுத்துகின்றான். அவனுக்கு நன்றாக தெரிந்தது தான் மறிக்கப் போவதாக, அவர்களோடு கூட உடன் பிரயாணிக்கப் போவதில்லை என்று சொல்லி தன்னுடைய கடமையெல்லாம் செய்து முடிக்கின்றார். பிரியமானவர்களே, புதிய தலைவரை ஏற்படுத்துகின்றான், எச்சரிக்கை கொடுக்கின்றான், ஆலோசனை கொடுக்கின்றான், கடவுளை குறித்ததெல்லாம் பேசுகின்றான். 40 ஆண்டுகள் எப்படியெல்லாம் கர்த்தர் வழிநடத்தினார் என்று சொல்லி அவைகளெல்லாம் மக்கள் சிந்திக்க, அவர்கள் அதை குறித்து தியானிக்க, தன்னுடைய சந்ததிக்கும் கற்றுக் கொடுக்க அவன் மிகவும் ஜனங்களை தெள்ளம் தெளிவாக ஆயத்தப்படுத்துகின்றான். பிரியமானவர்களை, வாசிக்கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கு மிகவும் அழகாக கூறப்படுகின்றது 24ஆம் வசனத்தில், ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மணியின் மேல் கட்டின தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகின்றார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அது வீட்டின் மேல் மோதியும் அது விழுவதில்லை, ஏனென்றால் அது கண்மணியின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது அவர் வேதப்பாரர்களைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கேட்டு அவைகளை குறித்து கர்த்தரை மறவாமல் எச்சரிக்கையோடு அவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, கர்த்தருடைய வாழ்க்கையில் பயபக்தியோடு ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் நாம் நெருங்கி வாழ்கிறோமோ, பெருமழை வெள்ளம் காற்று அடித்தாலும் கூட மோதினாலும் கூட நாம் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, அது விழுவதில்லை. அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், காரணம் அது கண்மலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கர்த்தரே நம் கண்மலை என்று தாவீதுக்காரன் சொல்லுகின்றான். என் தேவன் என் கண்மலை, என் அடைக்கலும், என் கோட்டை, என் தஞ்சம் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நீரே என் தஞ்சம், என் கோட்டை, என் அடைக்கலம், என் நம்பிக்கை, என் கேடகம் என்று சொல்லி நம்முடைய பாரத்தெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் வைத்துவிட்டு கர்த்தரை குறித்து தியானித்து அவருடைய கட்டளைக்கு நாம் பயந்து அவரையே ஆராதனை செய்து நாம் ஒரு காலம் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தில் வெறூன்றப்பட்டவர்களாக இன்னும் ஆழமாக அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக அவருடைய உறவில் நாம் நெருங்கி வளரும்போது எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் நாம்
அதை சகிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் தேவ ஜனமாய் இருக்கிறபடியால் தெய்வ ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசே ஆயத்தப்படுத்தினது போல நாமும் கூட மோசே கர்த்தர் மோசே மூலமாக கற்றுக் கொடுத்த அனைத்து காரியங்களும் நாமும் கூட நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவித்து ஆயத்தப்படுத்துவோம். நாம் ஆயத்தப்படுத்தும் போது, புதுப்பித்து கொள்ளும் போது, உறவை ஆண்டவரோடு நெருங்கிய உறவை நாம் ஏற்படுத்தும் போது ஆசீர்வாதங்கள், கிருபைகள், நன்மைகள் பல நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து நிசியா விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வலமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரன குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிபிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமத்தில் இருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னி மரியாள் இடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறிவிண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பரிசுற்று விட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய், ஜீவனை கொடுக்கிறவருமாய், பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய், பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். ஜபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை குறித்து தியானிக்க கர்த்த நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழ இயலாவிட்டாலும் சுவாமி, எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தாவே, எங்களுக்கு குறைகளை அறிக்கை செய்யும் போது நீர் எங்களுக்கு மன்னிக்க வல்லவராய் இருக்கிறீர். பாவ மன்னிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்து சுவாமி, எங்கள் உறவை உம்மோடு கொண்டுள்ள புதிய உறவை நாங்கள் புதுப்பித்து கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். மோசே தங்களுடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தது போல நாங்களும் கேட்ட இந்த வார்த்தை நிமித்தமாக எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி சுவாமி, உம்மோடு நாங்கள் நெருங்கி வர நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீர் பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, விரைவில் நாங்களுடைய ஆலயத்தில் வந்து தொழுகின்ற கிருபையின் தருணத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. இந்த கொடிய ஆண்டவரே நோயை நீர் தேசத்திலிருந்து நீர் அகற்றுவீராக. இதனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற கர்த்தாவே, நீர் பூரண சுகத்தையும் குணத்தையும் உம்மால் ஒருவரே கொடுக்கக்கூடும் சுவாமி. உம்மேல் நம்பிக்கை வைத்து நாங்கள் கேட்கின்றோம், நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நீர் கர்த்தாவே இவை எல்லா சூழல்களையும் மாற்றி புதிதான ஒரு சூழலை நீர் உண்டாக்கி தருவதற்காக நன்றி செலுத்துகின்ற திருமண நாட்களை, பிறந்த நாட்களை காண்கின்ற அப்படி அன்பு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க, அப்படியே வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. இருதயத்தின் வாஞ்சைகளை நீர் பூரணமாய் நிறைவேற்றி தாங்க சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நம்முடைய கிருபனையும் நம்முடைய நன்மைகளையும் அனுதினமும் தங்களுடைய வாழ்க்கைக்கான உதவி செய்யுங்க. அவர்கள் திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்துக்கும் கர்த்தாவே, தங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவரே நன்மையான பாத்திரமாக நீர் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு தாரும் கர்த்தாவே. கிருபியாய் காத்துக்கொள்வீன்றாக, காத்துக்கொள்வீராக. ஏசு கிறிஸ்து மூல ஜபம் கெழுமைகள் தூய பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலும் ஆசீர்வாதம் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். நிறைவு பாடலாக நாம் யாவரும் சேர்ந்து
ஆங்கில பாடல் ஹி லீடத் மீ ஓ பிளஸட் தாட் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.